ஸோ மசில் பில்ட் பண்ணணும் அப்படின்னா ப்ரொக்ரெசிவாக ஓவர்லோட் பண்ணணும். அதை எப்படி பண்ணலாம்? அஞ்சு வழி இருக்குது. லெட் மீ எக்ஸ்பிளைன். ஜஸ்ட் இமேஜின் நீங்கள் ஒரு 10 kg டம்பிளில் ஒரு 10 reps வந்து பைசப்ஸுக்கு பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுப்போம். ஸோ ஃபஸ்ட் வழி என்ன அப்படின்னா வெயிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது. நீங்கள் 10 kg பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா 12.5 இல்லைனா வந்து 15 kg வந்து பண்ணலாம். ரெண்டாவது வழி பார்த்திங்க அப்படின்னா ரெப்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். இப்போ 10 kg டம்பிளில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 reps போட்டிருக்கீங்க அப்படின்னா அடுத்து பார்த்திங்க அப்படின்னா 11 reps வந்து போடலாம். மூணாவது வழி பார்த்திங்க அப்படின்னா செட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். மூணு செட்டாக போடுறீங்க அப்படின்னா 4 sets வந்து போடலாம். நாலாவது வழி பார்த்திங்க அப்படின்னா டைம் அண்டர் டென்ஷன். அதாவது இந்த 10 kg 10 reps போடுறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு 15 seconds ஆயிருக்கு அப்படின்னா அடுத்து நீங்கள் அந்த வெயிட்டை வந்து கீழே இறக்குறப்ப ஒரு 2 seconds வந்து ஆட் பண்ணி ஸ்லோவாக இறக்கலாம். இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா அதே 10 reps வந்து முடிக்கிறதுக்கு இந்த வாட்டி உங்களுக்கு 25 seconds வந்து ஆயிருக்கும். ஸோ டைம் அண்டர் டென்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமாயிருக்கும். அடுத்து அஞ்சாவது வழி ரேஞ்ச் ஆஃப் மோஷன். இப்போ ஹாஃப் ரெப் தான் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை வந்து ஃபுல் ரெப்ஸாக வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். அதாவது பார்ஷியல் ரேஞ்ச் ஆஃப் மோஷன்லேருந்து ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷனுக்கு வந்து நீங்கள் கொண்டு போனாலும் அதுவும் ப்ரோக்ரெசிவ் ஓவர்லோட் தான். ஸோ இந்த மாதிரி சயின்ஸ் பேஸ்டு ட்ரைனிங் டிப்ஸை வந்து தெரிஞ்சுக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.